ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைன் யுவர் பிரெயின். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, கரண்ட் அஃபேர்ஸ் June 2022 and 2023. இன்றைக்கி ஆக்சுவலாக 2024. ஸோ வந்து பாஸ்ட் டூ டேஸோட கரண்ட் அஃபேர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அப்புறம் வந்து ஜூன் ஃபுல்லாக முடிஞ்சக்கப்புறம் ஓவரால் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து போடலான்ட்ருக்கேன். அதுக்கப்புறம் நேற்று ஆக்சுவலாக வந்து என்ன போட்டேன்னா, சோலார் எக்லிப்ஸ் வெஸ் லூனார் எக்லிப்ஸ் அண்ட் தென் சைனீஸ் ஆப்ஸ் வெஸ் இந்தியன் ஆப்ஸ் அதெல்லாம் போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 13 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, தேங்க்யூ ஃபார் தட். தேங்க்யூ ஸோ மச் சப்ஸ்கிரைபர்ஸ். டெய்லி நான் வீடியோ பார்க்குறவங்களுக்கு, லைக் பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். இப்போ ஆக்சுவலாக வந்து நெக்ஸ்ட் வந்து ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். எல்லாத்துலேயுமே வந்து ஷைன் யுவர் பிரெயின் அதுதான். இதே எனக்கு மெயில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம், த்ரூ மெயிலில் பண்ணலாம், இல்லை வந்து இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணலாம், இல்லை வந்து ஃபேஸ்புக்கில் காண்டாக்ட் பண்ணலாம். யூ கேன் காண்டாக்ட் மீ இன் 3 ways. ஹலோ அப்படியும் பண்ணலாம், பட் ஹலோ அப்போ விட இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் வந்து உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணி டவுட்ஸ்லாம் கண்டிப்பாக கேளுங்க. இனிமேல் வந்து மேக்ஸ் பர்சன்ஸும் சால்வ் பண்ணி காமிக்க போகிற ட்ரிக்ஸ், ஹவு டு சால்வ் மல்டிப்ளிகேஷன், நம்ம வந்து ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் எல்லாம் வந்து 2 or 3 seconds ஸ்குவேர் நம்ம கண்டுபிடிக்கலாம். நம்ம வந்து ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டே இருந்தால் நம்ம வந்து டேபிள் அவசியம் கிடையாது. அதுக்கு நிறைய ட்ரிக்ஸ்லாம் இருக்குது, அதை நம்ம யூஸ் பண்ணாவே ஈஸியாக பண்ணிடலாம். நெக்ஸ்ட் அந்த வீடியோ போடலான் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எனக்கு வீடியோக்குள்ள போகலாம். இன் ஜூன் 2020, In how many states did PM Narendra Modi launch a massive rural public work scheme, Garib Kalyan Rogar Abhiyan? 6 states la vandu implement pannirukanga PM Modi. 6 states adu enna enna states neenga vandu correct kandipa command la podunga friends. Ellathukku enakku mattum illa nariya perku adu useful ah irukum, marandradinga. இந்த அபினியான் வந்து என்ன ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த ஸ்கீம்னால என்ன ஆப்பர்ச்சுனிட்டின்னா, ரூரல் ஏரியாஸ் வந்து டெவலப்மெண்ட், மைக்ரேண்ட் ஒர்க்கர்ஸ்னால் புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். அவங்களுக்கு வந்து புலம்பெயர் தொழிலாளர்கள் வந்து இப்போ வந்து தமிழ்நாட்டில் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்க சொந்த ஊர் வந்து ராஜஸ்தானுக்கு போயிட்டாங்கன்னா அங்கே வேலை இருக்காது, ஆனால் இந்த திட்டம் மூலம் அவங்களுக்கு வந்து வேலை கிடைக்கும். ரூரல் ஏரியாஸ் கிராம பகுதிகளுக்கும் வேலை கிடைக்கும். அந்த லோக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வச்சு அவங்களோட தகுதி என்ன இதெல்லாம் பார்த்து இவங்க கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் இதோட வந்து மெயின் எய்ம் கூட சொல்லணும். நெக்ஸ்ட், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஹேஸ் சப்போர்ட்டட் 70 கண்ட்ரீஸ் வித் ரஃப்லி அபவுட் $25 billion ஆஃப் எமர்ஜென்சி ஃபினான்சிங் அஸ் அ COVID-19 பெண்டமிக் கண்ட்ரீஸ் டு ரிப்பிள் அக்ராஸ் த குளோபல். IMF தான், இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டு தான் வந்து 70 கண்ட்ரீஸ்க்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா $25 billion கொடுத்துருக்காங்க. எதுக்காகனா COVID-19 எமர்ஜென்சிக்காக கொடுத்துருக்காங்க, IMF கொடுத்துருக்காங்க. ஃபார் ஏஷியா அண்ட் பசிஃபிக் ரீஜன் மட்டும் 7 countries வந்து இது பண்ணியிருக்காங்க. 7 countries வந்து $1.5 billion கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலாக ஃபுல்லாக வந்து டாலர்ஸில் தான் கொடுத்துருக்காங்க, நாட் என்ன இந்தியன் மணி, நல்லா ஞாபகம், நாட் என்ன இந்தியன் மணி, ஃபுல் ஆஃப் டாலர்ஸ். அப்போது $1.5 billion வந்து கொடுத்துருக்காங்க. இன் சப் சஹாரன் ஆஃப்ரிக்கன் 28 countries வந்து ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து என்ன பார்த்தீங்கன்னா, ஏசியன் அண்ட் பசிஃபிக் ரீஜனில் 7 countries, சப் சஹாரன் ஆஃப்ரிக்காவில் வந்து 28 countries வந்து ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோனா $10 billion. இதுவே ஆக்சுவலாக வந்து $11.5 billion ஆயிடுச்சு. இன்னும் மீதி இருக்க டாலர்ஸ் மில்லியன் டாலர்ஸ்க்கெலாம் வந்து மற்ற கண்ட்ரீஸ்க்கும் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராம்சந்த் கோலா வாஸ் ரிலேட்டட் டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்போர்ட்ஸ்? ஹீ இஸ் அன் கிரிக்கெட்டர். வந்து இவர் வந்து லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், பங்களாதேஷ் சேர்ந்தவர். இவர் வந்து ஆக்சுவலாக இப்போ தான் வந்து 22 நினைக்கிற இறந்துட்டார். ஹீ பாஸ்ட் அவே. ஹீ இஸ் அ காம்படிட்டர், 53 ஏஜ் தான் ஆகுது, பட் இறந்துருக்காரு. ரீசன் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட், ரஜீந்தர் கோலே ஹூ ஹோல்ட்ஸ் த ரெக்கார்ட் ஃபார் மோஸ்ட் விக்கெட்ஸ் டேக்கன் இன் ரஞ்சி ட்ராஃபி, பாஸ்ட் அவே இன் ஜூன் 2020. ஹவு மெனி விக்கெட்ஸ் டிட் ஹீ டேக்கன் ரஞ்சி ட்ராஃபி? இவர் வந்து எவ்வளோ விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு அப்படின்னு பார்த்தா 637 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு ரஞ்சி ட்ராஃபியில் மட்டுமே. ரஞ்சி ட்ராஃபியில் மட்டுமே வந்து இவர் வந்து
637 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. வெங்கடராவணன் வந்து 107 விக்கெட்ஸ் எடுத்து செகண்ட் பிளேஸில் இருக்காரு. In June 2020, which of the following has roped actress Anushka Sharma to promote the practice of yoga and launching the video blogging contest? யார் அப்படின்னு எந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்னு கான்டெஸ்ட் இது பார்த்தா மினிட்ரி ஆஃப் ஆயுஷ். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இதை. யார் இதை பண்ணுறாங்கன்னா மினிட்ரி ஆஃப் ஆயுஷ் தான் வந்து, சாரி மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் இதை அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. மை லைஃப் மை யோகா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வந்து நம்ம போடலாம், இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் போடலான்னு சொல்லியிருந்தாங்க. இன்டர்நேஷ்னல் வந்து இட் விச் இஸ் ஃபால்ஸ் பிட்வீன் சம்மர் சொசைட்டி. World Music Day is celebrated every year on June 21st. In which year was the World Music Day started in France? World Music Day is only 21st, Nikki Father's Day, Music Day. And then another Father's Day, Music Day, Yoga Day. மூணு மே இருந்துச்சு. அதே மாதிரி மியூசிக் டே எப்போ வந்து ஃப்ரான்ஸில் ஸ்டார்ட் பண்ணாங்க, ஹவு இட் கேம் இன் டு அன் இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னு, இம்ப்ளிமெண்டேஷன் எப்போ வந்து நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னு பார்த்தா 1982 தான் வந்து இது பண்ணியிருக்காங்க. மியூசிக் ஃபெஸ்டிவல் பண்ணி இது வந்து எல்லோரும் வந்து இதோடய எய்ம் என்னன்னா எல்லாத்துக்கும் ஃப்ரீ மியூசிக் ப்ரொவைட் பண்ணணும், அதுக்காக மட்டுமே இது வந்து என்கரேஜ் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விஜய் கண்டுஜா ஹாஸ் பின் அப்பாயிண்டட் ஆஸ் இந்தியாஸ் நெக்ஸ்ட் அம்பாசிடர் டு விச் கண்ட்ரி இன் ஜூன் 2020. அவர் வந்து எந்த கண்ட்ரிக்கு வந்து இது பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா ஜிம்பாப்வே. இது வந்து ஹீஸ் த டைரக்டர் ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ். எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸில் வந்து இவரும் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸில் இவரும் வந்து இவர் வந்து டைரக்டர். இப்போ வந்து சீக்கிரமே வந்து அவர் வந்து என்ன சொல்கிறது அப்பாயிண்ட் அவரோட ஒர்க்குக்கு வந்து போவார்னு போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் த ஆன்கோயிங் ப்ராசிக்யூமெண்ட் ஆஃப் மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூசர்ஸ் அண்டர் த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் for MFP scheme is how many state has hit a record break high with the procurement touching rupees 79.42 crores. actually 6 states வந்து இது பண்ணிருக்காங்க. இது எதுக்காகனா minor forest process under the minimum support price for MFP scheme. எம்எஃபின்னு ஒரு ஸ்கீம் இருக்குது, அந்த ஸ்கீமில் வந்து யார் இது பண்ணியிருக்காங்க, 16 ஸ்டேட்ஸ் வந்து ஹிட் பண்ணி ரெக்கார்ட் பிரேக்கிங் பண்ணியிருக்காங்க. அதாவது 79.42 க்ரோஸ் இன் வித் த டோட்டல் ப்ராசஸ்மெண்ட் ஆஃப் த இயர் போத் கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ட்ரேட் ஹேஸ் கிராஸ்ட் மோர் தென் ருபீஸ் 2000 க்ரோஸ் வந்து கிராஸ் பண்ணியிருக்க அப்படின் இருக்காங்க. ஓகே நெக்ஸ்ட். In June 2020, the insurance scheme announced under Pradhan Mantri Garib Kalyan package for health workers has been extended. The scheme provides an insurance cover of how many rupees in lakhs to public healthcare providers. Abdin Pata 50 lakh rupees. 50 lakh rupees தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இன்சூரன்ஸ் ஸ்கீம் எதுக்காகனா ஸ்டில் செப்டம்பர் 3 மந்த்ஸ்க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, ஸ்டில் செப்டம்பர் 2020. இது எவ்வளோ ருபீஸ்னா 50 lakhs. 22 lakh பப்ளிக் ஹெல்த் கேர் ப்ரொவைட்ஸ் பண்ணுறாங்க. இது வந்து COVID-19 ஒர்க் பண்ணுற பேஷண்ட்ஸ் எல்லாருக்குமே இது வந்து பொதுவானது தான் அப்படின்ட்டுருக்காங்க. இன் ஜூன் 2020 த மினிஸ்ட்ரி ஆஃப் டோனர் ஹேஸ் டிசைன் டு sanction how many rupees in crores for augmentation of the healthcare facility in the 8th north eastern states. அப்படினு பார்த்தா அப்படினு பார்த்தா 190 crores வந்து இது பண்ணிருக்காங்க. இப்போதைக்கு மட்டும் 190 crores வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணிருக்காங்க. எதுக்காகனா 8 north eastern states காக. In June 2020, WHO has launched an online yoga quiz competition to promote the integration of yoga in the school curriculum?
ரமேஷ் போக்ரியால் தான் வந்து இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணார். ஹெச்ஆர்டி டிபார்ட்மெண்ட்டில் இருக்க அவர் வந்து அவர் தான் ப்ரொமோட் பண்ணார். ஏன்னா சில்ட்ரன்ஸ்க்கும் வந்து யோகா இருக்கணும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், யோகா வந்து கான்சன்ட்ரேஷன் பவர் ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணும், எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கான்சன்ட்ரேஷனோடு இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து அது ஒரு முக்கிய காரணமாக இருக்கும்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அதனால தான் அவங்க முக்கிய காரணமாக நான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப 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 யூஸ்ஃபுல். இப்போ ஆன்லைன் காம்படிஷன் எப்படின்னா எம்சிக்யூ மாதிரி தான் இருக்கும். எம்சிக்யூனால் மல்டிபிள் சாய்ஸ் குவெஸ்டின் மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட். இன் ஜூன் 2020 டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி ராஜ்நாத் சிங் ஹாஸ் லெஃப்ட் ஃபார் விச் கண்ட்ரி ஃபார் த 3 days விசிட் ரஷ்யா. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ராஜ்நாத் சிங் போகிறாரான்னு நான் சொல்லலை, ஆனால் வந்து ரஷ்யாவுக்கு வந்து போகிறாங்க. 75 கண்டிஜென்ட் போகிறாங்க. எதுக்காகனா, செகண்ட் வேர்ல்டு வார் வந்து வின்னிங்காக. செகண்ட் வேர்ல்டு வாரில் வின் பண்ணது ரஷ்யா வின் பண்ணாங்க. நிறையா கண்ட்ரிஸ் இருக்குது, ரஷ்யா வின் பண்ணனால 75th இயர் ஆனிவர்சரி, என்ன சொல்கிறது, ஒரு ஹாப்பி ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுறதுக்காக இந்தியாவிலேருந்து 75 கண்டிஜென்ட் போயிருக்காங்க. விக்ட்ரி டே பரேடுக்கு மாஸ்கோவில் வந்து இன்றைக்கி நடந்துச்சு. ராஜ்நாத் சிங் தான் வந்து அங்கே போயிருக்கார். அவர் வந்து டிஃபென்ஸ் மினிஸ்டர்னால அவர் போயிருக்கார். ஓகே, நாகாலாந்து ஸ்டேட் ஸ்போர்ட்ஸ் அகாடமி அட் கொஹிமா ஹாஸ் been selected to be established as Khelo India State Center of Excellence. The Sports Ministry has identified state-owned sports facility in how many states of India? எங்கே வந்து ஸ்டேட்-ஓன் ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா 8 ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அது எந்தெந்த ஸ்டேட்ஸ்னு பார்த்தா நாகாலாந்து, அருணாச்சல் பிரதேஷ், மணிப்பூர், மிசோரம், கேரளா, தெலுங்கானா, கர்நாடகா, ஒடிசா. இங்கெல்லாம் வந்து ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரி வந்து ஸ்டேட் ஓன்டு ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டின்னு சொல்லிட்டு ஒரு இதை வந்து அமைப்பாக வந்து அமைச்சு ஃப்ரீயாக சொல்லித்தருவாங்க நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக தெரியல. வாட் இஸ் த ரேங்க் ஆஃப் இந்தியா இன் டேர்ம்ஸ் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஹோல்டர்ஸ் ஆஃப் யூஎஸ் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் அட் த எண்ட் ஆஃப் ஏப்ரல் 2020 வித் ஹோல்டிங் வர்த் 157.4 பில்லியன் டாலர்ஸ்? அப்படின்னு பார்த்தா இந்தியா ரேங்க் வந்து யூஎஸ் இதுக்கு அப்படின்னு பார்த்தா 12th லார்ஜர் ஹோல்டர், லார்ஜஸ்ட் ஹோல்டர் ஆஃப் யூஎஸ் கவர்மெண்ட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இன் ஜூன் 2020 விச் ஆர் த ஃபாலோயிங் ஹேஸ் லான்ச்டு ஹிந்தி டெஸ்ட் ஃபர்தர் ஆன் நேஷ்னல் டெஸ்ட் ஆம்பிஸ் மொபைல் ஆப் அப்படின்னு பார்த்தா NTA நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் இட் இஸ் இன் ஹிந்தி. மாக் டெஸ்ட் எல்லாமே அதில் ஹிந்தியில் தான் இருக்கு, நல்லா புரிஞ்சுக்கோங்க. India's officials attend the virtual 32nd special Russian group on combating money laundering and finance of terrorism EAG plenary meeting in June 2020. It was held under the aegis of which of the following? Yaar kila nadachin paatha financial action task force FATF. அவங்க முன்னையில் தான் வந்து நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து EAG வந்து ரிலீஜியஸ் பாடி கம்பேரிஷன் ஆஃப் 9 கண்ட்ரீஸ் அது கூட கம்பைன் ஆகிருக்காங்க. 9 கண்ட்ரீஸ் தான் அது கம்பைன் பண்ணி சொல்கிறாங்க அந்த குரூப்பை. அந்த குரூப்பை யார் என்னென்ன கண்ட்ரி இருக்குன்னா இந்தியா, ரஷ்யா, சைனா, கஜகஸ்தான், கைஜிஸ்தான், தஜிகிஸ்தான், டர்க்மெனிஸ்தான், உஸ்பெகிஸ்தான் அண்ட் பெலாரஸ். ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்ச நாடே வந்து இந்தியா, சைனா, ரஷ்யா மேடம் எனக்கு தெரியும், மற்ற எதனாலுமே எனக்கு தெரியாது. இன் ஜூன் 2020 த ஆர்பிஐ ஹேஸ் என்ஹான்ஸ் த விட்ராவல் லிமிட் டு ஹவு மெனி ருபீஸ் வைல் எக்ஸ்டெண்டிங் த ரெகுலேட்டரி ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் த கோஆப்ரேட்டிவ் பேங்க் பை மினிமம் அனதர் 6 months டில் டிசம்பர் 2020. வில்ட்ராவல் லிமிட் வந்து இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆர்பிஐ வந்து இது பண்ணுற வித்ட்ரால் லிமிட் வந்து 1 lakh. எப்போ இது வந்து லிமிட் வரைக்கும்னா வந்து டிசம்பர் வரைக்கும் லிமிட் சொல்லியிருக்காங்க. த ஏர்லி வித்ட்ராவல் லிமிட் வாஸ் ருபீஸ் 50,000 தான் இருக்கும், ஆனால் இப்போ வந்து 1 lakh வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. வாட் இஸ் த தீம் ஆஃப் த வேர்ல்ட் ஹைட்ரோகிராஃபி டே?
அப்போது டே June 21 பார்த்தா வேர்ல்டு ஹைட்ரோகிராஃபி டேன்னு சொல்கிறாயிருக்காங்க. அப்போது ஒரு நெக்ஸ்ட்டாக நமக்கு தெரிஞ்சு போச்சு, ஆல்ரெடி 3 டே நமக்கு தெரியும், இதில் வந்து இன்னொரு டே நமக்கு தெரிஞ்சு போச்சு, ஹைட்ரோகிராஃபி டே. ஹைட்ரோகிராஃபி வந்து என்ன ஆக்சுவலாக பார்த்தா அப்ளைட் சயின்ஸ் வித் டீல்ஸ் மெஷர்மெண்ட்ஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ். அப்படின்னா வாட்டர் பாடிஸ், ஓஷன், ரிவர்ஸ், சீஸ், கோஸ்டல் ஏரியாஸ், லேக்ஸ் எல்லாமே வந்துட்டு போடணும். இதோட தீம் எப்படின்னு பார்த்தா ஹைட்ரோலஜி என்னேபிளிங் அட்டானமஸ் டெக்னாலஜிஸ், அதுதான் வந்து இன்னைக்கோட இந்த வருஷத்தோட தீம். ஹூ ஹாஸ் பின் எலெக்டட் டு த இன்டர்நேஷ்னல் டென்னிஸ் ஃபெடரேஷன் ITF மெயின்ஸ் பிளேயர் பேனல் இன் June 2020? நிக்கா போச்சுன்னா அவங்கள தான் வந்து எலெக்ட் பண்ணியிருக்காங்க. இன் June 2020 எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பேங்க் ஆஃப் இந்தியா ஹேஸ் எக்ஸ்டெண்டட் அ லைன் ஆஃப் க்ரெடிட், லைன் ஆஃப் க்ரெடிட்டை தான் வந்து LOC ஆஃப் USD 20.10 million டு விச் கண்ட்ரி ஃபார் த ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அல்டோ செவேரியா ஹாஸ்பிட்டல் நைக்ரகு. அவங்களுக்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க இவ்வளோ 20.10 million US dollars வந்து கொடுத்துருக்காங்க ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு ஹாஸ்பிட்டலை. ஸோ த ஃபாலோயிங் ஹேஸ் ஃபார்ம்ட் அ கமிட்டி டு டாப் எக்ஸிக்யூட் ஆஃப் டெக்னாலஜிஸ் கம்பெனிஸ் லைக், என்ன கமிட்டி, கூகுள், மைக்ரோசாஃப்ட் எக்ஸெட்ரா, டு ப்ரொவைட் இன்ஃபர்மேஷன் இன் அதர் லாங்குவேஜஸ் அபவுட் எம்ப்ளாய்மெண்ட் ஃபார் மைக்ரேண்ட் ஒர்க்கர்ஸ். எம்ப்ளாய்மெண்ட் பற்றி மற்ற இதுக்கும் தெரியணும், இங்கிலீஷில் மட்டும் வேண்டாம் வேறு லாங்குவேஜ்லேயும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறதுக்காக யார் கூட கம்பைன் பண்ணியிருக்காங்கன்னா நிதி ஆயோக் கூட வந்து கம்பைன் பண்ணியிருக்காங்க. இதோட எய்ம் என்னென்னா எல்லாருக்குமே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் லாங்குவேஜஸ் அரவுண்ட் தி பிளேசஸ், இப்போ வந்து நம்மளுக்கு தமிழ்லையும் கிடைக்கலாம், மேபி இப்போ வந்து நம்ம லோக்கல் லாங்குவேஜ் என்ன தமிழ், அப்போது தமிழ்லையும் கிடைக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்கு. The platform will connect job seekers, employers, government agencies and skill centers. Skill centers na vandu typewriting apuram java adhe idhu nalla skills nariya irukku adu kattukkuradhukku vandu idu pannuvaanga. In June 2020, who has been appointed as the director of the National Science Foundation NSF? Yaarun paatha Seduraman. சேதுராமன் அவரை தான் வந்து டைரக்டர் ஆஃப் நேஷனல் ஃபவுண்டேஷன் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் வாஸ் த லாங்கஸ்ட் டே, ஆமாம் லாங்கஸ்ட் டே ஆஃப் த இயர் 2020 பார்த்தா June 21 தான் லாங்கஸ்ட் டே இந்த இயர். ஷார்டஸ்ட் டே வந்து December 2022 நினைக்கிறேன். லாங்கஸ்ட் டே இந்த இயர், அப்புறம் வந்து டிசம்பரில் ஷார்டஸ்ட் டே நமக்கு கிடைக்கும். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கொலாபரேட்டிங் வித் RIA Setu ஆப் டு ரெவலேஜ் இண்டிவிஜுவல் COVID-19 சேஃப்டி ஸ்டேட்டஸ் ப்ரொவைடர் பை த RIA Setu ஆப் டு என்ஹான்ஸ் த எஃபிஷியன்சி ஆஃபர்ஸ் டெக் லெட் சோஷியல் டிஸ்டன்சிங் சொல்யூஷன் டு கிராப் த டிசீஸ் ஆஃப் த ஸ்ப்ரெட் ஆஃப் த டிசீஸ். யார் கூட கொலாபரேட் பண்ணியிருக்காங்க RIA Setu ஆப் பண்ணி பார்த்தா பார் ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இது கூட கம்பைன் பண்ணியிருக்காங்க, கொலாபரேட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் சிம்பிளிஃபை த ப்ராசஸ் வித் த நீட். இப்போ வந்து இப்போ நம்மளுக்கு வந்து RIA Setu ஆப் உள்ளே போனாவே நம்மளுக்கு OTP கிடைக்கும், நம்பர் கனெக்ட் பண்ண OTP எல்லாமே நம்மளுக்கு கிடச்சி நம்ம இது பண்ணுவோம். அது வந்து சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு ப்ராசஸ் வந்து ரொம்ப 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 மக்களுக்கு சிம்பிளிஃபையாக கிடைக்கணுக்காக வந்து இது பண்ணியிருக்காங்க. வி ஆர் த ஃபாலோயிங் வில் லான்ச் த டீகார்பனைசிங் டிரான்ஸ்போர்ட் இன் இந்தியா ப்ராஜெக்ட் இன் June 2020. யாருன்னு பார்த்தா நிதி ஆயோக்னு இன்டர்நேஷ்னல் டிரான்ஸ்போர்ட் ஃபார்ம் ரெண்டு பேருமே வந்து கொலாபரேட் பண்ணி தான் ப்ராஜெக்ட் 24 June 2020 வந்து அன்றைக்கி தான் இது பண்ண போகிறாங்க. டி கார்பனைசிங் டிரான்ஸ்போர்ட் இன் இந்தியா, த இன்டென் இஸ் டு டெவலப், இதோட இன்டென்ஸ் என்ன, இதோட எய்ம் என்னென்னா லோ கார்பன் டிரான்ஸ்போர்ட். இப்போ என்னென்னா கார்பன்லாம் வந்து மேலே போச்சுன்னா ஓசோன் லைட் டிப்ளீஷன் நிறைய நடக்கும், குளோபல் வார்மிங் நிறைய நடக்குதுல்ல, அதுக்காக வந்து லோ கார்பன் டிரான்ஸ்போர்ட்டுக்காக வந்து இதை பண்ணியிருக்காங்க. த ஆன்லைன் ஈவெண்ட் வில் ஹெல்ப் இன்ஃபார்ம் டிரான்ஸ்போர்ட் அண்ட் கிளைமேட் ட்ரான்ஸ்போர்ட்ஸ் இன் இந்தியா அபவுட் பிளான்ட் ப்ராஜெக்ட் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் க்வெஸ்டின் பார்க்கலாம்.
A study of which of the following institutes have detected the presence of single ionized fluorine for the first time in the atmosphere of heat extreme helium stars? Yeah, in the institute in Pata, Indian Institute of Astrophysics. அவங்க தான் வந்து இந்த இது பண்ணியிருக்காங்க. இந்த ரிசர்ச் ஹாஸ் பின் பப்ளிஷ்ட் இந்த ஆஸ்ட்ரோ ஃபிசிக்கல் ஜேர்னலில் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இன் ஜூன் 2020, விச் ஆஃப் த ஃபாலோயிங் கண்ட்ரீஸ் ஹாவ்ஸ் ஆர் ஹாவ் அண்ட் அக்ரிமெண்ட் வித் பாரிஸ் கமிட்டிங் 200 million euros டு சப்போர்ட் டெல்லிஸ் கோவிட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு பார்த்தா ஃப்ரான்ஸ் அண்ட் இந்தியா தான் அக்ரிமெண்ட் போட போகிறாங்க. எதுக்காகனா 2000 கோவிட் 19க்காக தான் இந்த அக்ரிமெண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல். இந்த இது வந்து யார் டிசைன் பண்ணுறாங்கன்னா வேர்ல்டு பேங்க் மூலயமா தான் இவங்க வந்து டெவலப் பண்ணுற எல்லாமே பண்ணுறது என்ன சொல்கிறது வேர்ல்ட் பேங்க் மூலயமா தான். ஆஸ் பர் த ரிப்போர்ட் டைட்டில் குளோபல் ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் ஆன் ப்ரிவென்டிங் வயலன்ஸ் அகைன்ஸ்ட் சில்ட்ரன் 2020, ஹவு மெனி சில்ட்ரன் இன் பில்லியன்ஸ், என் சில்ட்ரன்ஸோட கணக்கு வந்து பில்லியன்ஸில் சொல்கிறாங்க, every year are affected by physical, sexual or psychological violence, suffering injuries and death. 1 billion children வந்து வருஷம் வருஷம் இதுக்காக அஃபெக்ட் ஆகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1 billion கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு வந்து ரொம்ப வந்து சில்ட்ரன்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகுது. இங்கே வந்து ஃபீமேலை மட்டும் சொல்லலை, ரெண்டு சில்ட்ரன்ஸு போத் ஆர் அஃபெக்டிங் தான் சொல்லியிருக்காங்க. In June 2020, Hyundai Motor India has announced a partnership with which of the following banks that will offer online auto retail financing solutions to the customer on its click-to-buy digital car buying platform. HDFC Bank da vandu partnership pannirukanga Hyundai Motors kuda already solirukken nenikiren. Edukkarna ஃபினான்சிங் சொல்யூஷனுக்காக வந்து எது நாடியிருக்காங்கன்னா HDFC பேங்க் நாடியிருக்காங்க. இப்போ வந்து ஹுண்டாய் மோட்டர்ஸ் நம்ம வந்து இப்போ ஃபுல் அமௌண்ட் நம்மகிட்ட இருக்குன்னா அமௌண்ட் கொடுத்து கார் வாங்கிக்கலாம். அதே நம்மகிட்ட அமௌண்ட் வந்து இன்சஃபிஷியண்ட்டாக இருக்குது அப்படின்னும்போது பாதி அமௌண்ட் கொடுத்துட்டு பாதி வந்து இஎம்ஐ போடுறப்போ HDFC பேங்க் தான் நம்மளுக்கு வந்து சொல்யூஷன் காமிப்பாங்க. வெனஸ் தான் யுனைடட் நேஷன்ஸ் பப்ளிக் சர்வீஸ் டே அப்சர்வ்ட் எவ்ரி இயர் இன் ஜூன் 23. யூனியன் நேஷன் பப்ளிக் சர்வீஸ் டே வந்து ஜூன் 23 வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது எப்போ இருந்து வந்து செலிப்ரேட் பண்ணுறோன்னா 2002 பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட எய்ம் என்னென்னா பப்ளிக் சர்வீஸ் த கமிட்டி ஹைலைட்ஸ் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் பப்ளிக் சர்வீஸ் இந்த டெவலப்மெண்ட் ப்ராசஸ் ப்ராசஸ்க்காக உதவுற எல்லா நேஷன்ஸ்க்காகவும் இது வந்து இது பண்ணுறாங்க. When is the International Widows Day observed every year? International Widows Day எப்போ அப்சர்வ் பண்ணாங்கன்னா 23rd June வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க. Every year to address poverty and injustices faced by the widows and their children in many countries. இப்போ விடோஸ்னால் வந்து அவங்க ஒர்க் பண்ணாதான் அவங்க குழந்தைங்களுக்கு சாப்பாடு எல்லாமே, கொஞ்சம் வெல்வர்ஸ்டாக இருந்தாங்க பிரச்சனை கிடையாது. அதே வந்து மிடில் கிளாஸ்னால் அவங்க ஒர்க் பண்ணாத எல்லாமே முடியும். In June 2020, how much amount has the Himachal Pradesh government allocated under the scheduled caste sub-plan for the current financial year? Himachal Pradesh government evlo allot panirukanga scheduled caste people kaga appdinu paatha rupees 1,990 crores வந்து அவங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. எதுக்காகனா எஜுகேஷன், ஹெல்த், வாட்டர் ஃபெசிலிட்டிஸ், ஸ்கில் டெவலப்மெண்ட், வேரியஸ் சோஷியல் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் அவங்களோட டெவலப்மெண்ட் காட்டி வந்து கொடுத்துருக்காங்க. இன் ஜூன் 2020, விச் ஆர் த ஃபாலோயிங் கம்பெனிஸ் ஹேஸ் கொலாபரேட்டட் வித் ஸ்விஸ் மார்க்கெட் எக்ஸ்பென்ஷன் சர்வீஸ் குரூப் தயர்நிதம் கில்லர் சைபர் ஹெங்னர் to commercialize 7 generic formulation in south east asia. அப்படி யார் கூட கொலாபரேட் பண்ணியிருக்காங்க ஸ்பெஸ் மார்க்கெட் எக்ஸ்பான்ஷன் பார்த்தா பயோகான் ஃபார்மசி கூட, ஃபார்மானா ஃபார்மசி கூட வந்து இது பண்ணியிருக்கோம். அவங்களோட செல் அண்ட் கான்ட்ரி டிஸ்ட்ரிபியூஷன் எவ்வளோ கண்ட்ரி எவ்வளோனா 7 இருக்கு, சிங்கப்பூர் தாய்லாந்தில் வச்சுருக்காங்க அப்படின்ட்டு இருக்காங்க. அவங்களோட வேரியஸ் தெரப்பிக் ஏரியாஸ்னால் என்னென்ன ஏரியாஸ்ன்னு பார்த்தா, அவங்க லைசன்ஸ் வாங்கி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்க என்னென்ன ஏரியாஸ் அப்படின்னு பார்த்தா
நம்ம டிகேஎஸ்ஹெச்ன்னு பார்த்தா டைபட்டாலஜி, கார்டியாலஜி, ஆன்கோலஜி, இம்யூனாலஜி எல்லாத்துலேயுமே இருக்காங்க. In June 2020, which of the following companies has launched a new coronavirus medicine? Fabi Flu. யார் ஃபாபி ஃப்ளூ வந்து பண்ணியிருக்காங்கன்னா, ஓகே, கிளென்மார்க் ஃபார்மாட்டிகல்ஸ் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃபேபி ஃபேரியர் ஆக்சுவலாக வந்து அந்த ஃபேபி ஃபேரியர் தான் வந்து ஆன்டிவைரலாக லான்ச் பண்ணியிருக்காங்க. அது என்ன பிராண்ட் நேம்னா ஃபேபி ஃப்ளூ வந்து இது பண்ணியிருக்காங்க. மைல்ட் அண்ட் மாட்ரேட்காக தான் இது யூஸ் பண்ணோம். இது வந்து ப்ரைஸ் ஆஃப் அ பர் டேப்லெட்டோட ப்ரைஸே வந்து இந்தியன் மணியில் 103 ரூபீஸ். ப்ரிஸ்கிரிப்ஷன் பேஸ்லாம் ட்ரக் கொடுக்கணும். 200 கிராம் டேபிள் அது எம்ஆர்பி ஆஃப் 3500. ஒரு ஸ்ட்ரிப்பில் 34 டேப்லெட்ஸ் வச்சுருக்காங்க. 200 கிராம் அது ஒவ்வொரு டேப்லெட்டும். ஆமாம், ஒவ்வொரு டேப்லெட் 200 கிராம்னா 3500 ரூபீஸ் இந்தியன் மணியில். In June 2020, which of the following countries has successfully conducted a test run of high-speed MagSafe vehicle with a speed of 600 km per hour? யார் வந்து இந்த கண்ட்ரி வந்து டெஸ்ட் ரன் பண்ணியிருக்காங்க வெஹிக்கிள் அப்படின்னு பார்த்தா சைனா தான் பண்ணியிருக்காங்க. அது என்ன என்ன வெஹிக்கிள்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, MagSafe வெஹிக்கிள் தான் வந்து அவ்வளோ வந்து இது பண்ணியிருக்காங்க. டாங்ஜி யூனிவர்சிட்டி இங்கே ஷங்காய் தான் வந்து அதை ப்ரொவைட் அது மீன் இந்த வெஹிக்கிள் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸ்பீட்னா 600 கிலோமீட்டர் பர் ஹார்னால் நினச்சே பார்க்க முடியல அந்தளவுக்கு ஸ்பீடில் இருக்காது. இன் ஜூன் 2020, ஆஸ் பர் த லேட்டஸ்ட் டேட்டா ஃப்ரம் த வேர்ல்ட் ஃபெடரேஷன் ஆஃப் எக்ஸ்சேஞ்சர்ஸ் BSE, இஸ் ஆட் which place among the world's 10 largest exchanges in Pata? In the federation la irukanga nu paatha 10th largest exchanges la nama irukom, 10th place la nama irukom actually. Appo USD 1.5 trillion dollars, USD naale kandipa adu enna pronounce pannana 1.5 trillion US dollars or dollars nu provide ma vandu pronounce pannalam. Who among us these launched the food processing edition of the exclusive investment firm? யார் வந்து லான்ச் பண்ணாங்கன்னா ஹர்ஷம் ராட், கர்ன் பாடல் அவங்க தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட டிசிஷன் எல்லாமே ஹைலர் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட தான். இன் ஜூன் 2020, which of the following football clubs has been recommended for this year's ராஷ்ட்ரி கேல் போச்சான் புஷ்கர் பை த ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர்ஸ் ஆஃப் கமர்ஷியல் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி FICCI? யாருன்னு பார்த்தா மெனுவா அகாடமி ஃபுட்பால் கிளப் தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க மெம்பர்ஷிப் ஆஃப் காமர்ஸ்க்காக. இந்தியாஸ் லார்ஜஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் விர்ச்சுவல் ஹெல்த் கேர் அண்ட் ஹைஜீன் எக்ஸ்போ 2020 இஸ் த டேஷ் டே ஈவெண்ட். 5-day event வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. 5-day event இதோட எய்ம் என்னென்னா, இது வந்து பூஸ்டப் ஹெல்த்தை வந்து பூஸ்டப் பண்ணுறதுக்காகவும், ஹைஜீன் வந்து என்வரன்ஸ்னால் ஹைஜீன் எப்படி எப்படி ஹைஜீனாக இருந்தால் அதனால வந்து COVID-19 இது எல்லாமே வைக்கிறதுக்கு முக்கியமான காரணம் COVID-19 மட்டுமே. இதை ஹைஜீன் எப்படி இருக்கணும், இது யார் ஃபஸ்ட் இன்னும் இது பண்ணுறாங்கன்னா யூனியன் ஸ்டேட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபார் கெமிக்கல் அண்ட் ஃபர்டிலைசர்ஸ் அவங்க தான் வந்து இதை ப்ரொவைட் பண்ணுறாங்க. In June 2020, who among the following Indian Americans has been nominated as new US ambassador to Ethiopia? யார் வந்து அம்பாசடர் டு எத்தியோப்பியான்னு பார்த்தா கீதா பசி அவங்க தான் வந்து நியூ அம்பாசடர். இன் ஜூன் 2020, இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்ஸ் ஹேஸ் த மத்திய கேஷவ வித்யா வித்ரன் கம்பெனி ஸ்டார்டட் த நிஷாந்த் வித்யா மித்ரா ஸ்கீம் ஃபார் விமன் எம்பவர்மெண்ட்? பார்த்தா மத்திய பிரதேஷ் தான் வந்து விமன் எம்பவர்மெண்ட்டுக்கான ஸ்கீம்ஸ் வந்து இது பண்ணியிருக்காங்க. இதோட வெல்ஃபேர் என்ன, நம்ம செல்ஃபாக ஹெல்ப் குரூப்ஸ் நம்ம செல்ஃபாக பண்ணிக்கலாம், கிராம பஞ்சாயத்து லெவலில் வந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்காங்க.
இதுக்கு ஒரு ஆப்பும் கூட இருக்கு, யூபே ஆப் மூலமா கூட நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்காங்க. இன் ஜூன் 2020 வித் த ஃபாலோயிங் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் ஹாஸ் அனௌன்ஸ் டு ஸ்டார்ட் அண்ட் இனிஷியேட்டிவ் குத்து கிலோ கிட்டு பாதோ டு என்கேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிஸ் கோவிட் 19 பேண்டமிக். ஸ்டூடெண்ட்ஸை எப்படி என்கேஜாக வச்சுக்கிறது அப்படின்னா, இதோட இந்த ஸ்கீம் அந்த நியூ ஸ்கீம் சொல்லியிருக்காங்க. அதோட மீனிங் ஆக்சுவலாக இங்கிலீஷில் என்னென்னு பார்த்தா, ப்ளே லிட்டில் ஸ்டடி லிட்டில். திரிபுரா கவர்மெண்ட் தான் வந்து இது இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா ப்ளே லிட்டில் ஃப்ரம் ஜூன், இது யார் யாருக்கான ஜூன் 25 லான்ச் பண்ணுறாங்க, அப் டு கிளாஸ் 8th வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு வந்து இது பண்ணுறாங்க. ஆக்சுவலாக ஸ்மார்ட் ஃபோன்ஸ் ஆஃப் கார்டியன்ஸ் மூலயமா பண்ணலாம். இன்கேஸ் நோ ஸ்மார்ட் ஃபோன் அவைலபிள்னா எஸ்எம்எஸ் மூலயமா நம்ம வந்து அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மார்னிங் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி தருவாங்க, அதே மாதிரி ஈவினிங் பார்த்தா பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கா ஃபீட்பேக் சென்ட் பண்ண சொல்லுவாங்களாமா. ஹோ அமாங் அஸ் தீஸ் இஸ் ஒர்க்ஷிப் அலாங் வித் லார்ட் ஜனன் டூரிங் த ரத்ன யாத்ரா. பால யார் பார்த்தா கார்டனர்ஸ் சுபதர், அவர் தான் வந்து இது முக்கிய காரணம். இன் ஜூன் 2020 த ஃபாலோயிங் ஸ்டேட்ஸ் ஹாஸ் அனௌன்ஸ் டு லாஸ்ட் அ நியூ முக்கியமந்திரி. கரெக்டு தானே, முக்கியமந்திரி ஷமிக் யோஜனா அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம் ஃபார் அர்பன் அன்ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ். ஜார்க்கண்ட் கவர்மெண்ட் தான் இது பண்ணியிருக்காங்க, அன்ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ்க்காக மட்டுமே. மகாத்மா காந்தி எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் அந்த மூலியமாக இது வந்து ஜார்க்கண்ட் கவர்மெண்ட் வந்து இது பண்ணியிருக்காங்க. 100 days அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, இப்போ 100 நாள் வேலை திட்டம் தமிழ்நாட்டில் இருக்க மாதிரி அவங்களும் வந்து அங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இன் ஜூன் 2020 மகாநதி கோல் ஃபீல்ட்ஸ் லிமிட்டட் MCL a subsidy of Coal India Limited announced the plan to invest about ₹60,000 crore in which of the following states அப்படின்னு பார்த்தா ஒடிசா. ஒடிசா தான் வந்து மகாநந்தி கோல் ஃபீல்ட்ஸில் வந்து அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன்வெஸ்ட் பண்ணதுனால எல்லாத்துக்கும் வந்து வேலை கிடைக்கணும், அதுக்காகவே வந்து இப்போ நீங்கள் எவ்வளோ கோல்னா 300 million tons 3 years 300 million tons கோல் வந்து ப்ரொவைட் பண்ணும் அப்படின்னு இருக்காங்க, டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. த கோல்டன் குளோபல் அவார்ட்ஸ் ஹாஸ் பீன் ப்ரோஸ்பாண்டட் டு விச் ஆஃப் தீஸ் மந்த்ஸ் இன் 2021 கோல்டன் குளோபல் அவார்ட்ஸ் வந்து ஆஸ்கர் அவார்ட் கிட்டத்தட்ட மாறி தான், பட் இது கொஞ்சம் வந்து வேறு மாதிரி இருக்கும். இது வந்து ஹாலிவுட் ஆக்டர் சீசன் வந்து இது பண்ணுவாங்க. இப்போ எப்போ இது பண்ணுறாங்கன்னா February 2021 தான் வந்து போஸ்ட்போன் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ COVID-19 எந்த அவார்ட்ஸுமே இப்போ கொடுக்கறதில்ல, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எப்போ கொடுக்குறாங்கன்னா February 2021 கொடுக்குறாங்க. இன் June 2020 ஹூ அமௌங் த ஃபாலோயிங் ஹாஸ் பீன் அப்பாயிண்டட் ஆஸ் த நியூ மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் பஜாஜ் கன்சியூமர் கேர். யார் வந்து நியூ மேனேஜிங் டைரக்டர் பஜாஜ் கன்சியூமர் கேர்க்குன்னு பார்த்தா, ஜெய்தீப் நந்தி, அவர் தான் வந்து நியூ மேனேஜிங் டைரக்டர். எப்போல்லாம் 1st July அவர் வந்து பொசிஷனுக்கு வந்தவர். In which of these states or UTs, UTs na union territories in the sensitations come awareness workshop, rendume awareness sensitation inga nadakka poduna Jammu and Kashmir la nadakka podu 2 days workshop madri ella makkalukku vandu eppadi vandu idha irukku effective ah irukano ஃபார் ஒர்க் ஷாப்கீப்பர்ஸ் ஷாப்கீப்பர்ஸ்லாம் வந்து எப்படி வந்து மக்களுக்கு நடக்கணும், அப்புறம் வந்து எவ்வளோ ஹைஜீனாக இருக்கணும், எல்லாமே வேரியஸ் மெடிக்கேஷன்ஸ் எல்லாம் பற்றி பேசுவாங்க. த போலீஸ் இன் விச் ஆஃப் தீஸ் டிஸ்ட்ரிக்ஸ் ஆஃப் மகாராஷ்டிரா இஸ் ரன்னிங் அ விஸ்வாஸ் அபிஞான். பல்கர் டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் தான் வந்து விஸ்வாஸ் அபிஞான் வந்து இதோட எய்ம் என்னென்னா, ட்ரைபல் ரெசிடென்ட் இன் டிஸ்ட்ரிக்ஸ் ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க, ட்ரைபல்ஸ்க்கு வந்து பில்டிங் கட்டுறாங்க, ஒரு பில்டிங்கில் 3000 ஹவுசஸ் வந்து அக்காமடேட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம் அப்படி தான் நினைக்கிறேன். ஆமாம் கரெக்ட்.
This move come after the killing of 3 Caesars and subsequent arrest of the villages in April 2020. The drive is yielding positive results. இப்போ வந்து நடந்ததுனால இப்போ வந்து பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் கிடைக்குது அப்படின்னு இருக்காங்க. How many ADCO posts has been sanctioned in the medical education department in Punjab? அப்படின்னு பார்த்தா 300 ADCO post வந்து சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா கோவிட் 19க்காக மட்டுமே. எதுக்காகனா இப்போ வந்து கிரிட்டிக்கல் ஹேண்டில் டு த கிரிட்டிக்கல் பேஷண்ட்ஸ், அதுக்காகவே வந்து சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. Which of these states will start an antigen test for identification of COVID patients? UP government, UP na Uttar Pradesh government da vandu antigen test vandu start panirukanga. First vandu 5 cities ka mattum first idu panirukanga. First phase nu solittu 5 cities panirukanga. Lucknow, Prayagraj, Varanasi, Gorakhpur and Kanpur. Which of these states government has decided to admit the law on the rules to change the definition of large manufacturing units? Yarna decided to definition change the definition of large manufacturing units in Punjab government da panirukanga. Idu vandu edun unnecessary section nariya sections iruk actually factory act mooliyamavum idu panirukanga. Which of these districts of Tamil Nadu has been put under complete lockdown from 23rd June 2020 midnight till June 30 2020? Actually vandu 23 midnight na 24 start aagra time la vandu Madurai district dhaan potturukanga. Shops ethamal inda open aaguna 6 to 2 varaikum dhaan. Mission Zero, a rapid action plan to contain the spread of novel coronavirus, has been launched in which of the following cities? Actually, இந்தியாவிலே பார்த்தா மும்பையில் தான் ஜாஸ்தி வந்து, மும்பையில் மகாராஷ்டிரா ஜாஸ்தி இருக்குது. இப்போ எங்கே வந்து ஃபஸ்ட்டு ஜீரோ மிஷினாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா மும்பையில் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. 50 மொபைல் டிஸ்பென்சரிஸ், ஹாட்ஸ்பாட் ஏரியாஸ், அப்படி ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் ஆஃப் பேஷண்ட்ஸ் சொல்லிட்டு நிறைய பண்ணிகிட்ருக்காங்க. When is the International Olympic Day celebrated every year? International Olympic Day வந்து June 23 தான் செலிப்ரேட் பண்ணுறோம். இது வந்து ஃபஸ்ட்டு 9 கண்ட்ரிஸ் தான் வந்து செலிப்ரேட் பண்ண ஆரம்பித்தாங்க. எப்போ வந்து 1894 வந்து செலிப்ரேட் பண்ண ஆரம்பித்தாங்க. யார் யார்னா ஆஸ்திரியா, பெல்ஜியம், கனடா, கிரேட் பிரிட்டன், கிரீஸ், போர்ச்சுகல், சுவிட்சர்லாந்து, உக்ரே அண்ட் வெனிசுலா தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பண்ணாங்க. Lakshman Singh Khel passed away in June 2020. He was related to which of the following fields? Abdina Pata, he belongs to defense. Here when the retired general are in the car. இந்தோ-பாகிஸ்தான் வாரில் கூட ஒரு மேஜராக இருந்திருக்காரு. மேஜர் ரோல். விச் ஆர் த ஃபாலோயிங் பேங்க்ஸ் ஹேஸ் பார்ட்னர் வித் த ஆட் ஆஃப் பிளான் டு லான்ச் ஸ்வெச் கார்டு கோ பிராண்டட் ஹெல்த் கேர் கார்டு அண்டர் த ஸ்வெச் ப்ரோக்ராம்? யாருன்னு பார்த்தா எக்ஸ் பேங்க் தான் வந்து பார்ட்னர்ஷிப் வித் ஆட் ஆஃப் பிளான் கூட வந்து என்ன சொல்கிறது ஒரு கொலாபரேட் பண்ணியிருக்காங்க. பார்ட்னர்ஷிப் கொலாபரேஷன் எல்லாமே என்னென்னா கியூஆர் கோடு வச்சு ஸ்கேன் பண்ணி நம்ம பேமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கியூஆர் கோடு தெரியல, அந்த கார்டு வந்து யூனிக்காக இருக்கும், அப்படி நம்ம பே பண்ணலாம் அப்படின்னு இருக்காங்க. ரெஸ்லிங் லெஜண்ட் அண்ட் WWE சூப்பர் ஸ்டார் த அண்டர்டேக்கர் ஹஸ் அனௌன்ஸ் ஹிஸ் ரிட்டையர்மெண்ட் ஃப்ரம் வேர்ல்ட் ரெஸ்லிங் என்டர்டைன்மெண்ட். இன் விச் இயர் டிட் ஹி ஸ்டார்ட் இஸ் ப்ரொஃபஷனல் கெரியர்? எப்போ ஸ்டார்ட் பண்ண 1987 ஸ்டார்ட் பண்ணார். யார்னா மார்க் வில்லியம் கால்வே, பட் அவர் பாப்புலர் நேம் பை ஹிஸ் ரிம் அவர் அண்டர்டேக்கர்னு தான் சொல்லுவாங்க. அவரோட முஞ்சல் நேம் வந்து மார்க் வில்லியம் கால்வே தான். அவர் வந்து சூப்பராக வந்து WWE நல்லாயிருக்கும். இன் ஜூன் 2020 ஹூ அமாங் த ஃபாலோயிங் ஹேஸ் இன்னாகிரேட்டர் இந்தியன் பல்பியன் அட் கேன்ஸ் ஃபிலம் ஃபெஸ்டிவல் அப்படின்னு பார்த்தா பிரகாஷ் ஜவ்டேகர் அவர் தான் வந்து ப்ரோட்காஸ்டிங் இன்ஃபர்மேஷன் எல்லாமே பண்ணுறாரு. ஆக்சுவலாக அது மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன்லேயும் அவர் தான் இருக்கார். எப்போ வந்து இது நடக்கும், ஃபெஸ்டிவல் நடக்கும்னு பார்த்தா 22 to 26 வரைக்கும் ஃப்ரான்ஸில் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கு மீன்ஸ் ஜூன் 22 and 23 கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வந்து நெக்ஸ்ட் வந்து படிச்சுட்டே இருங்க. இப்போ ரொம்ப போராக நெக்ஸ்ட்டு பதில்ஸ்லாம் போடுறேன், அதையும் பாருங்கள், சால்வ் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டாடா, பை பாய்.